அனைவருக்கும் வணக்கம். வரும் 21ஆம் தேதி வரை இந்த மாவட்ட மக்களுக்கு உஷாராக இருங்கள். வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி வரும் ஜூலை 21ஆம் தேதி வரை எந்தெந்த மாவட்டங்கள் அடித்து நொறுக்க போகும் கனமழை, என்ன முக்கியமான எச்சரிக்கை எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மழை பற்றி பல்வேறு முக்கிய தகவல் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனுக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் நோக்கி பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசன்ட் தமிழகத்தில் மேற்கு திசையில் வரக்கூடிய காற்று வேக மாறுபாடு காரணமாக தான் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வந்துட்டு இருக்கு. முக்கியமாக கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி பார்க்கும் போது நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதே போன்று குறிப்பிட்ட தாலுகாக்களுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு வந்தாங்க. ஆனால் தற்போது நிலவரப்படி பார்க்கும் போது ஜூலை 18ஆம் தேதி இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்கள், முக்கியமாக நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. ஒரு சில இடங்கள் இடியுடன் கூடிய கனமழையும், ஒரு சில இடங்கள் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்குங்க. அதே போன்று இன்றும் நாளையும் இந்த 5 மாவட்ட மக்களுக்கு உஷாராக இருங்கள். வரும் ஜூலை 21ஆம் தேதி, அதாவது ஜூலை 20 மற்றும் 21 ஆகிய அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது. தலைநகர் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை கர்நாடகா கடலோர பகுதியில் மற்றும் அதனை சுற்று வட்டார பகுதியில் சூறாவளி காற்று 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.